உலக கோப்பை வென்ற கபில் தேவ் தலைமையிலான அணி டெல்லியில் போராடும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவு. வீரர் வீராங்கனைகளை நடத்தப்படும் விதம் வேதனை தருகிறது என கருத்து. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவு. 350 கோடி ரூபாய் வருவாய் மறைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என தகவல். ஸ்டெர்லைட் ஆலைகளில் கழிவுகள் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கண்காணிப்பு குழு வாரம் ஒருமுறை ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. கர்நாடகாவில் வரும் 11ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம் செய்யலாம். முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் 10 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் எந்த பிழையும் இல்லை என கூறி மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் தீர்ப்பு. அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை வருகிற 9ஆம் தேதி கூட்ட வேண்டும். பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குநர் அறிவிப்பு. ஆண்டுக்கு முன் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க தகுதி தேர்வு கட்டாயமில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.